நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து டிஎன்பிஎஸ் தேர்வுக்கான முக்கிய வினா விடைகளை பார்த்துட்டு வரோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டவர் யார் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் பெரிய ஆழ்வார் அடுத்த கேள்வி பிரம்மசூத்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் பிரம்மசூத்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆதிசங்கரர் அடுத்த கேள்வி கூண்பாண்டியன் என்று தமிழக வரலாற்றில் அறியப்படும் மன்னன் யார் கூண் பாண்டியன் என்று தமிழக வரலாற்றில் அறியப்படும் மன்னன் யார் இதுக்கான ஆன்சர் அருகேசரி மாரவர்மன் அடுத்த கேள்வி வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்படுபவர் யார் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அறியப்படுபவர் யார் இதுக்கான ஆன்சர் வரகுண பாண்டியன் அடுத்த கேள்வி இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை தொடங்கியவர் யார் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை தொடங்கியவர் யார் இதுக்கான ஆன்சர் முகமது கோரி அடுத்த கேள்வி பதிமூணாம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகரத்து பயணி யார் பதிமூணாம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகரத்து பயணி யார் இதுக்கான ஆன்சர் மார்க்கோபோலோ திருவாலங்காடு செப்பேடுகள் யாரை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது திருவாலங்காடு செப்பேடுகள் யாரை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது இதுக்கான ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் அடுத்த கேள்வி ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றவை ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோற்றம் பெற்றவை இதுக்கான ஆன்சர் ராஜபுத்திரர்கள் அடுத்த கேள்வி விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை முன்வைத்தவர் யார் விசிஷ்டாத்வைதம் எனும் தத்துவத்தை முன்வைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ராமானுஜர் அடுத்த கேள்வி ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் பெரிய விசிறி வடிவ படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் பெரிய விசிறி வடிவ படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இதுக்கான ஆன்சர் டெல்டா அடுத்த கேள்வி உலக கலாச்சார பல்வகை நாள் கொண்டாடப்படும் தினம் எது உலக கலாச்சார பல்வகை நாள் கொண்டாடப்படும் தினம் எது இதுக்கான ஆன்சர் மே இருபத்தி ஒன்று அடுத்த கேள்வி உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எந்த அணையில் அமைக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எந்த அணையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் த்ரீ கார்ஸ் அணை அடுத்த கேள்வி அடுக்கு எரிமலை என அழைக்கப்படுவது எது அடுக்கு எரிமலை என அழைக்கப்படுவது எது இதுக்கான ஆன்சர் பல் கூம்பு எரிமலை அடுத்த கேள்வி மலை சரிவுகளில் பனி உருகும் போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலை பகுதிகளில் உருவாவது டேஸ் எனப்படுகிறது மலை சரிவுகளில் பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாவது டேஸ் எனப்படுகிறது இதுக்கான ஆன்சர் டான் ஏரி அடுத்த கேள்வி தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம் எது தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம் எது இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு அடுத்த கேள்வி காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது இதுக்கான ஆன்சர் அசாம் அடுத்த கேள்வி இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது இதுக்கான ஆன்சர் கோயம்புத்தூர் அடுத்த கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப் பிரிவு எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது இதுக்கான ஆன்சர் சார் சட்டப்பிரிவு பதினான்கு அடுத்த கேள்வி சுரங்கத் தொழில் டேஸ் நிலை உற்பத்தி வகையில் அடங்கும் சுரங்கத் தொழில் டேஸ் நிலை உற்பத்தி வகையில் அடங்கும் இதுக்கான ஆன்சர் முதல் நிலை அடுத்த கேள்வி மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை எதனுடைய தாதுக்கள் மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை எதனுடைய தாதுக்கள் இதுக்கான ஆன்சர் மைக்கா அடுத்த கேள்வி அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார் இதுக்கான ஆன்சர் இபன் பதுதா அடுத்த கேள்வி அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார் அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆதி சங்கரர் அடுத்த கேள்வி குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகளை அளிக்கும் நூல் எது குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகளை அளிக்கும் நூல் எது இதுக்கான ஆன்சர் தாஜ் உல்மா அசீர் அடுத்த கேள்வி சோழர்கள் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இதுக்கான ஆன்சர் தேவதானம் அடுத்த கேள்வி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் முகலாய அரசர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் முகலாய அரசர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் இதுக்கான ஆன்சர் இப்ராஹிம் லோடி நன்றி